Panda. I got broads in the land. Just to be in the fan. Credit cards in the scammers. Hitting the licks in the band. Legacies. ஸோ ஹலோ கமர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபைனல் ஸ்டேக் கேமிங். ஸோ நான் உங்கள் ரேஞ்ச் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போயிருந்தோம்னா, ஸோ பெர்முடா 2.0. ஸோ இது வந்து கிளாசிக்கில் வருது, ரேங்க்லேயும் வருது. ஸோ ரேங்க் மேட்ச்சில் ஸோ ஹைடிங் ப்ளேஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த ஹைடிங் ப்ளேஸ் யூஸ் பண்ணி ஸோ எப்படி நம்ம வந்து சர்வே பண்ணால், ஸோ அதை பற்றி தான் பார்க்கணும். அது மாதிரி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஹைடிங் ப்ளேஸ் நினைக்கிங்கன்னா, ஸோ நியூ ரெக் டேம்லேயே ஸோ ரெண்டு ஹைடிங் ப்ளேஸ் இருக்குது, பெஸ்ட் ஹைடிங் ப்ளேஸ். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் கிட்ட தாங்க வரணும், ஏன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் கிட்ட தான் ஸோ நீங்கள் வந்து ஜம்ப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மொதல் நான் ட்ரை பண்ணி பார்த்தா முடியல, ஃபஸ்ட்டு சப்போர்ட் கிட்ட வந்து தான் ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணணும் நீங்கள் வந்து எண்டு வரைக்கும் பேக்கணாங்க. ஸோ எண்டுலேயே நீங்கள் உட்காந்திங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் உட்காந்திங்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜோன் போட்டால் ஸோ வேறு லெவலில் போய் அடிக்கணாங்க. ஸோ அப்புறம் ஸோ ஜம்ப் பண்ணும்போது கீழே வந்துடுவேன். ஸோ ரொம்ப க்யூரியஸான சுச்சுவேஷன், அதாவது எனிமி ரொம்ப அட்டாக் பண்ணிக்கும் போது நீங்கள் போய் ஒழியணும்னா, ஸோ ஜம்ப் பண்ணால் பார்த்தாரு அப்படி ஓரத்தில் லைட்டாக அப்படியே எட்ஜில் உட்காந்து நீங்கள் போயிடலாம். நம்ம ஆணுங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஹைடிங் ப்ளேஸ் கண்டுபிடிச்ச நம்ம மாஸ்டர் ப்ரோ, ஜோக்கர் ப்ரோ, அப்புறம் வினோத்தனார், பாலாஜன் நன்றி சொல்லினா. ஸோ அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ கில்லர் ப்ரோவும் ஸோ நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் தேங்க்ஸ் சொல்லினா, ஏன்னா நமக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ எதனால் கண்டுபிடிச்சி ஸோ என்கிட்ட சொல்லி ஸோ உங்களை வச்சு ஸோ ரெக்கார்ட் பண்ணி பாப்பா. அதுவும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஹைடிங் ப்ளேஸ் கண்டுபிடிக்கிறது போதும் போதும் ஆகி போச்சு கேஸ். ஸோ இது நினைக்கிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல தான் ஸோ நீங்கள் பார்த்ததில்ல. ஸோ இது தாங்க ஸோ வேறு லெவல் ஹைடிங் ப்ளேஸ், ஹைடிங் ப்ளேஸ்னு சொல்ல முடியாது. ஸோ இது நார்மலாகவே இருக்குது, பட் எனிமி கண்ணுக்கு தெரிய மாட்டோம் நம்ம. என்னடா இன்விசிபிள் பக்கம் கேட்டிங்கன்னா அப்படினா கிடையாது. ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் ஜம்ப் பண்ணி மேலே போய் உக்காந்திங்கன்னா, நீங்கள் வாசலுக்கு மேலே அழகாக குத்த வச்சு உக்காந்திங்கன்னா எனிமி பார்க்காமலே வந்துட்டுருப்போம். அப்போ நீங்கள் எட்டு தூக்கி ஜம்முன்னு போய் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, ஸோ வெவ்வேறு இடத்துல, ஓகேவா, வெவ்வேறு தான் சொல்ல முடியாது, இந்த சிப்பேட் சரௌண்டிங்கில் தான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இது நல்ல ஹைடிங் ப்ளேஸ் கைஸ். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து எப்படி தெரியுமா, ஸோ அந்த எட்ஜு மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் கரெக்டாக அந்த டப்பாக்கு சென்டரில் வச்சு தூக்குனிங்கன்னா, ஸோ அழகாக மேலே தான் நம்ம அழகாக இப்போ தான் லைனாக வராங்க. ஸோ நேற்றுக்கு வந்து ஸோ நீங்கள் அழகாக அப்படி பார்க்கணும். ஸோ இனிமே எங்கே இருந்தாலும் தெரியும், ஸோ நான் டூ ஸ்கோப் தான் கொண்டு வந்தேன். ஸோ இது ஃபோர் ஸ்கோப் ஏ டெப்னா கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ அந்த வீட்டு வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ஃபுல் சரௌண்டிங் ஸோ நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஹைடிங் ப்ளேஸ். ஓகேவா? ஸோ அடுத்த ஹைடிங் ப்ளேஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேராக இதில் ஒரு ஹைட்டாக டவர். ஸோ அந்த டவரில் உட்காருனா என்ன கேட்டிங்கன்னா, அந்த டவர்னால் சுத்தமாக சேஃப் கிடையாது, பட்டு இது ஒரு ஹைடிங் ப்ளேஸ் தானே கரெக்டாக. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு இருக்குல்ல கை, ஸோ அந்த ஸ்டாண்ட் சொல்கிற பாருங்க, அந்த ஃபஸ்ட்டு நீட்டமாக மெல்லிசான குச்சியும், அப்புறம் இந்த சப்போர்ட் உங்களுக்கு கரெக்டாக அந்த சென்டரை வச்சு நீங்கள் ஜம்ப் பண்ணுங்கள். கரெக்டாக சென்டர் வச்சு ஜம்ப் பண்ணால் ஸோ அழைக்க உட்காந்திங்கன்னா, ஸோ நம்ம இடம் விட்னா, ஏன்னா ரெண்டு மூணு தாட்டி ஸோ கீழே விழுந்து விழுந்து மெடிக்கிட்டே தீர்ந்து போச்சு, யார்கிட்டையும் மெடிக்கிட்டே இல்லை. ஸோ இதனால் இன்னைக்கு ப்ளேஸ்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது சேஃப் கிடையாது நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு தான் வச்சுருப்போம், ஸோ அவ்வளோவா சேஃப் கிடையாது. ஸோ ஜாலியாக இருக்கும் கைஸ், இந்த இடத்துல பார்த்தா ஜாலியாக இருக்கும். ஸோ எங்கள் ஆளுங்களே சொன்னாங்க, ஸோ வேறு லெவலில் இருக்கிற இந்த ஹீடிங் ப்ளேஸு, ஆனால் என்ன மண் இனிமே வந்து மண்டையை புழக்க வச்சிடும் அப்படின்னாங்க. ஸோ பாருங்கள், ஸோ கீழே வந்து மெடிக்கிட்டே யாருக்குமே இல்லை, இப்போ வரைக்கும் மெடிக்கிட்டே இல்லை. ஸோ அடுத்தவங்க என்ன, ஸோ இது நல்ல ஹீடிங் ப்ளேஸு, எந்த விதத்தில் இது வந்து யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஜோனுவாக நான் அந்த சைடு, ஸோ கட்டாலிஸ்டா அந்த சைடு ஜோன் போட்டுருந்து, ஸோ இங்கே உட்காந்து தான் வந்துக்கணும். அதுக்குன்னு கட்டாலிஸ்டாக போயிட்டேன் தெரியாது, நம்மா பேசிட்டு இருக்கிறியா. ஸோ கரெக்டாக டேங்க்கு, அந்த டேங்க் அந்த ஒரு கோடு இருக்குல்ல, ஸ்டாப் கோடு, ஸோ நல்லா டிக்காக திரும்ப. ஸோ அந்த கோடில் வச்சு நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா, ஸோ அழகாக வந்து இங்கே உக்காந்திங்கன்னா, ஸோ திடீர்னு எனிமி வேறு எங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நான் சொன்னேன், ஆனால் நான் போடுற எமௌண்ட்டில் அங்கே வரைக்கும் தெரிஞ்சுக்கிது போல. அது எனிமி வேறு திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டான், குளோபால் போட்டால் குளோபால் போடல, திடீர்னு கீழே வச்சா எழுத்து வேறு இல்லை. ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் வேறு வந்துருச்சு, எப்படியோ சமாளித்து வந்துட்டேன். ஸோ அடுத்த ஹைடிங் ப்ளேஸ் கேட்டிங்கன்னா, இது நீங்கள் வீட்டிலேருந்து கீழே குச்சாலே வந்துடும். ஸோ இதுக்கு எதுக்கு, ஸோ நாங்கள் வந்து கெத்து தானே லைட்டாக, ஸோ அதனால் ஜெட் பிளாக் வந்து நீங்கள் வந்து உட்காந்துட்டேன். ஸோ உட்காந்தியாச்சு, அடுத்து நம்ம வினோத்தனை வராப்பில் அப்போ தான் சொன்னேன், பூபிதேனா, ஸோ நீங்கள் வந்து எனிமி மாதிரி வாங்க, நான் சுட்டு காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ நம்ம ஆள் அப்போ தான் அங்கேருந்து ஓடி வராப்பில், ஆமையாட்டம் பொறுமையாக ஓடி வராப்பில. ஸோ பாருங்கள், இது வந்து நல்ல ஹைடிங் ப்ளேஸு. எந்த வித நல்ல ஹைடிங் ப்ளேஸ்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீட்டுக்கு அந்த சைடு ஜோன் போட்டே வந்திருந்தீங்கன்னா, ஸோ நல்ல ஹைடிங் ப்ளேஸு. ஸோ ஒன் சஸ் ஒன் கடைசி ஒன்று தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ஹைடிங் ப்ளேஸு கடைசியாக
ஃபஸ்ட்டு ஒரு 6 ஐடி பிளேஸ் கண்டுபிடிக்கணும்னா இதே போதும், இது இது எப்படி ரீசிக்குதோ இதை பார்த்து நம்ம நிறைய ஐடி பிளேஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வந்தால் பார்த்தா இன்னும் ஒரே ஒருத்தன் தான் சரி அவனை முடிச்சு. ஸோ பூய் அடிக்கணும்னு வெறுற குண்டமாக்கணும், எங்கள் உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க. யார்கிட்டையும் மெடிக்கிட்டு இல்லை, என்ன ஏற அருமும் இல்லை. சரிண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் என்னவோ பண்ணுங்கள், நான் போய் கிட்ட போய் சாட்டர்ஸில் முடிச்சு தள்ளிடுறேன்னு சொல்லி ஒரு ஓட்டமாக பொறுமையாக கவர் ஆகி போய் போய் கடைசியாக பூய் அடிச்சிட்டோம் கைஸ். ஸோ இந்த ஐடிங் ப்ளஸ்னால் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கண்டினியூ பண்ணான்னா ஸோ கண்டினியூ பண்ணுனா. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. ஸோ 150 லைக்ஸ் பக்கமாக இருங்க. ஸோ 1K வியூஸ் பக்கமாக வரணும். ஸோ 1K வியூஸே வரணும். ஸோ 150 லைக்ஸ் கிட்டே வரணும் கைஸ். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் ஸோ இனிமேல் ஐடிங் ப்ளஸ் போடணுமா அப்படின்னு இருக்கும். ஸோ சரி நம்ம ஃப்ளாஷ் பேங்க் போனான்னு பார்த்தா ஃப்ளாஷ் பேங்க் பாதிலே ரெண்டுமே வந்து விழுந்து வந்துருச்சு. ஸோ பார்த்தா லேண்ட்மைனுக்கு பிறந்தவங்க போல் ஸோ 10 லேண்ட்மைன் வச்சுருந்தானா எல்லாத்தையும் நாகா எனக்கே நம்ம செத்துட்டாங்க. எனக்கு ட்ரிபிள் லைன் ப்ராப்ளம் வேறு அது பக்கம் வந்துடுச்சு. ட்ரிபிள் லைன் கிடையாது. ஸோ பக்கு ஸோ நெட்டு கிடைக்கிது பட் குளோபாலில் லேட்டாக தான் விழுகுது. ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகேவா, நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.